வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டோன்மெண்ட் போர்டு, அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துட்டு இங்கே என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத இந்த இடத்துல எழுதிக்கணும். என்ன கேட்டகரி, ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் எதுக்கு வருவீங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ அப்படின்றது போடணும். இங்கே கேண்டிடேட்டோட சிக்னேச்சர், உங்களோட சைன் அப்படின்றது இருக்கணும். ஓகேவா? இதுக்கு அடுத்து வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல் நேம் ஆஃப் கேண்டிடேட்ஸ், உங்களோட பெயர் அதாவது கேப்ஸ் லெட்டரில் எழுதிக்கிங்க, இனிஷியல் பின்னாடி வர மாதிரி. அடுத்து ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல், அந்த அதை இங்கே எழுதிக்கணும். டேட் ஆஃப் பர்த், எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத. ப்ளஸ் ஏஜ் கேட்டிருக்கான், இந்த தேதிப்படி உங்களுக்கான வயசு என்ன அப்படின்றது. இயர் போடணும், எத்தனை மாதம் ஆகுதுன்னு போடணும், எத்தனை நாள் அப்படின்றத கணக்கு வச்சு போடணும். ஸோ தயவு செஞ்சு அதை சரியாக போட்டுருங்க. அடுத்து ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட் நேம், யார் இருக்காங்களோ அவங்களோட பேரை போட்டுங்க. அண்ட் சப் கேட்டகரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குங்க. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கேட்டிருக்காங்க. லோ விஷன் அதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்னால் எஸ் கொடுங்க, நோனால் நோ கொடுத்துருங்க. அதை எழுதிடணும், டிக் பண்ண கூடாது. இந்த இடத்துல எல்லாத்தையுமே ஃபில்லப் பண்ணிடணும். அடுத்து கரஸ்பாண்டிங் டீட்டெயில்ஸ், ஸோ அதாவது அட்ரஸ் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்றது, உங்களோட பேர், ஃபாதர் நேமு, என்ன ஊர், என்ன போஸ்டிங் வருவீங்க, என்ன வில்லேஜ், எல்லா டீட்டெயிலுமே. அதாவது அட்ரஸ் எழுதுவீங்களே அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்றீங்க. அடுத்து என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணணும். என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன ஸ்டேட்டு, பின்கோடு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி முத கொண்டு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே ஃபில்லப் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பர்சனல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதை கேட்டிருக்கான். என்னென்ன எப்போ என்ன முடிச்சிங்க அப்படின்றத தெல்ல தெளிவாக, அதாவது 10th ஸ்டாண்டர்டு, இங்கே இயர் ஆஃப் பாசிங், எந்த வருஷம், எங்கே படிச்சிங்க, ஸ்கூலு, காலேஜோட நேமு, பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத டோட்டலாக இதில் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும். அடுத்து ப்ளஸ் டூ, அடுத்து காலேஜ், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துடணும். அடுத்து வந்து அதர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஏதாவது கோர்ட்டு கேசஸ் இந்த மாதிரி விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்றத கேட்டிருக்கான். எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அட்டாச்சு டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் இப்போ என்னென்ன வைக்கிறீங்க அப்படின்றத. இப்போ ஒரு வேளை ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 1 அப்படின்னு போட்டுட்டு, சீரியல் நம்பர் 1 அப்படின்னு போட்டுட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறோம் அப்படின்றத, இப்போ 10th மார்க் ஷீட்டு, அடுத்து 2 போட்டு 12th மார்க் ஷீட், இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்னென்ன இருக்கோ கையில், அதை எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக போட்டு எழுதி வச்சிடணும். ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து 7th ஆப்ஷன் பாருங்கள், டிமாண்ட் ட்ராஃப், அதாவது டிடி எடுக்கணும். 500 ஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து டிடி எடுக்கணும். என்ன எங்கே எடுக்கிறீங்க, டிடியோட நம்பர் கேட்டிருக்கான். அடுத்து வந்து டேட்டு, எந்த டேட்டில் எடுக்கிறீங்க, அமௌண்ட்டு எவ்வளோக்கு அப்படின்றத, பேங்க் ஆஃப் நேம், சாரி நேம் ஆஃப் பேங்க், என்ன பேங்க்கில் எடுக்கிறீங்க அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. அடுத்து டிக்ளரேஷன், உங்களோட சைனை மட்டும் போட்டுட்டு உங்கள் பேரை மட்டும் எழுதிடுங்க. அடுத்து கீழே வந்து கடைசியாக உங்களோட சைன், பிளேஸ் அண்ட் டேட், இந்த இடத்துல சைன் போடணும், இந்த இடத்துல டேட் போடணும், இந்த இடத்துல பிளேஸ் எந்த ஊர் அப்படின்றத போட்டுட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஒரு கவரில் போட்டு அனுப்பிச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. மேலே அட்ரஸ் சொல்லியிருக்கோம், போன வீடியோவில் சொல்லியிருக்கோம், அதை பார்த்துக்கிங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.